Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ரெக்னென்சி டைமில் பாப்பாவோட ஹேர் வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரணும், குழந்தை வந்து பிறக்கும் போது நிறைய முடியோடு பிறக்கணும்னா என்ன மாதிரிலாம் வந்து ஃபுட்டு நம்ம எடுத்துக்கணும், என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரி பாப்பாவோட முடி வந்து அதிகமாக வளர்ந்துருக்கு அப்படின்னா ப்ரெக்னென்சி டைமில் நமக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும் சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரெக்னென்சி ரிலேட்டடான வீடியோஸ்க்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ப்ரெக்னென்சி டைமில் பாப்பாவுக்கு எப்போ வந்து முடி வளர ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14th வாரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது 3 மாதம் கடைசி 4th ஸ்டார்டிங்கிலேருந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு முடி வளர ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் வந்து அந்த 22 weeks ஸ்கேன் எடுக்க போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேனில் பாப்பாவுக்கு முடி வளர்ந்துருக்கிறது வந்து நல்லாவே தெரியும். நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் ஸ்கேன் பண்ணுறவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். பாப்பாவோட ஐப்ரோஸ், கண் இமையிலெல்லாம் பார்த்திங்கன்னா முடி வளர்ந்துருக்கிறது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்போ தான் வந்து முடி வளரவும் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் முடி வளர்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிட்டிங்கன்னா பாப்பாவோட ஹேர் க்ரோத் வந்து நல்லா ப்ரொமோட் ஆகும். என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிட்டா பாப்பா ஹேர் க்ரோத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபுட்டு வந்து நான் சொல்கிறேன். இந்த ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஹேருக்கு மட்டும் இல்லாமல் பாப்பாவோட ஸ்கின்னு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாப்பாவோட ஹேர் க்ரோத்துக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா அவகேடோ. அவகேடோவில் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அவகேடோவில் விட்டமின் இ வந்து நிறையவே இருக்குது. ஸோ இந்த விட்டமின் இ பார்த்திங்கன்னா முடி வளர யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ நம்ம அவகேடோ எடுத்துக்கிறதுனால பாப்பாவோட ஹேர் க்ரோத்தும் வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும். எப்போ எடுத்துக்கணும்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 14th weeklருந்து 22 weeks வரைக்கும் இந்த அவகேடோ வந்து டெய்லி சாப்பிட்டாலும் ஓகே, இல்லை வீக்லி 2 இல்லைனா 3 தடவை சாப்பிட்டா கூட ஓகே. இந்த மாதிரி கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா பாப்பாவுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். ஸோ உங்களோட டயட்டில் அவகேடோவை கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக். எக்கில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்குது, விட்டமின் டி இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாப்பாவோட ஹேர் க்ரோத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி பார்த்திங்கன்னா 1 இல்லைன்னா 2 எக் வந்து எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக பாப்பாவோட வந்து ஹேர் க்ரோத்தும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் 3 பார்த்திங்கன்னா நட்ஸ். இந்த மாதிரி பாதாம், முந்திரி, பிஸ்தா, ட்ரை கிரேப்ஸு, டேட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிறதுனால பாப்பாவோட ஹேர் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் விட்டமின் இ ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ பாப்பாவுக்கு ஹேர் க்ரோத்தும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பாப்பாவோட பிரெயின் டெவலப்மெண்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் இது எடுத்துக்கிறதுனால. ஸோ ப்ரெக்னென்சி டைமில் நட்ஸ் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களோட டயட்டில் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்பர் 4 பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு. ஃபிஷ்ஷில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது பேபியோட ஹேர் க்ரோத் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்சி டைமில் ஃபிஷ் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஃபிஷ் சாப்பிட பிடிக்காதவங்க அந்த ஃபிஷ் ஆயில் டேப்லெட் கூட எடுத்துக்கலாம், ஆனால் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க எதாக இருந்தாலும். ஸோ உங்களோட டயட்டில் வந்து இந்த ஃபிஷ்ஷையும் வந்து ரெகுலராக ஆட் பண்ணிக்கோங்க. பாப்பாவோட ஹேர் க்ரோத் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்பர் 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் வெஜிடேபிள்ஸ் எடுத்துக்கோங்க, கீரை எடுத்துக்கோங்க. கீரையில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரைலாம் வந்து எடுத்துக்கோங்க. அதோடவே விட்டமின் சி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆரஞ்ச், லெமன் எல்லாமே எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் சாப்பிடுங்க, பொமோக்ரானேட் சாப்பிடுங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் சாப்பிடுங்க. இதெல்லாமே வந்து பாப்பாவோட ஹேர் க்ரோத் ப்ரொமோட் பண்ணும், அதோட இம்யூன் சிஸ்டமும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும். இதோடவே சேர்த்து நல்லா தண்ணி குடிங்க. சூடான பொருட்கள் வந்து உடனே சுட சுட வந்து சாப்பிடாதீங்க. காரமான பொருள் சாப்பிடாதீங்க. மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து சாப்பிடாதீங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா பாப்பாவோட ஹேர் க்ரோத் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பாப்பா பிறக்கும் போதே அதிக முடியோடு வந்து பிறப்பாங்க. இப்போது பாப்பாவுக்கு ஹேர் க்ரோத் நல்லா இருக்குன்னா நமக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் தெரியும்னு பார்த்திங்கன்னா நமக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும், நிறைய வந்து வாமிட் வரும் அடிக்கடிக்கு, முக்கியமாக பார்த்திங்கன்னா நெஞ்செரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். இன்டர்ஜெஷன்னால் நெஞ்செரிச்சல் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா பாப்பாவோட ஹேர் க்ரோத் வந்து நல்லாயிருக்கு, நிறைய வளர்ந்துருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். என்ன மாதிரி வீடியோஸ் போடணும் சஜஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போடுறேன். தேங்க்யூ.